அடுத்த தலைப்பு பாருங்க கொங்கு மண்டல பகுதிகளின் இன்றைய வணிகம் அப்ப கொங்கு மண்டலத்துல இன்றைய வணிகம் வந்து எந்தெந்த ஊர்ல எப்படி எல்லாம் வியாபாரம் நடைபெற்றுச்சுங்கறதா இப்ப நம்ம பார்க்க போறோம் சரியா இப்ப நீலகிரி ஃபர்ஸ்ட் என்ன நீலகிரி நீலகிரி கிழக்கு தொடர்ச்சி மலையை மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடமே நீலகிரி ஆகும் நீலகிரி என்பது எதுப்பா கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்றோம் நீலகிரி அப்படிங்கிறோம் இம்மாவட்டம் முழுவதும் மலை பகுதிகளானது இந்த பகுதி இந்த நீலகிரி முழுவதும் எப்படிப்பட்ட பகுதியா இருக்கும் எல்லாம் மலைப்பகுதியாக தான் காணப்படும் போயிருக்கியா நீலகிரிக்கு மலை பிரதேச ஊட்டி நீலகிரி கோத்தகிரி எல்லாம் போயிருக்கியா அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஃபுல்லும் எப்படி இருக்கும் மலைவாத்தான் இருக்கும் மலை சரிவான பகுதியாக தான் இருக்கும் இப்போ நீலகிரி என்பது என்ன கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேர் தான் என்ன நீலகிரி இந்த மாவட்டம் முழுவதும் எப்படி இருக்கும் எல்லா இடங்களும் எப்படி இருக்கு மலைப்பகுதிகளாகவே இருக்கும் எங்கள் நீலகிரி பகுதிகள் மலை சார்ந்த பகுதிகள் காடுகள் நிறைந்த இம்மாவட்டத்தில் தோட்டப்பயிர்களான இங்கே இந்த மலைப்பகுதியில் என்ன அதிகமாக காணப்படும் காடுகள் காடுகள் நிறைந்து காணப்படக்கூடிய பகுதிகளாக இருப்பதனால நீலகிரி தோட்டப்பயிர்கள் வந்து இங்கே அதிகமாக விளையும் அதைத்தான் பயிர் செய்வாங்க தோட்டப்பயிர் அப்போ தோட்டப்பயிரெலாம் என்னென்ன காபி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன சரி நீலகிரி வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கக்கூடிய இடத்தை தான் நீலகிரின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இந்த நீலகிரி மாவட்டம் முழுவதுமே எப்படி இருக்கும் மலைப்பகுதிகளாக இருக்கும் அப்போ இந்த இடம் முழுவதும் காடு நிறைந்த பகுதிகளாக தான் இருக்கும் அப்போ காடு நிறைந்த பகுதிகளில் என்ன அதிகமாக பயிர் செய்வாங்க தோட்டப்பயிர்கள் அப்போ தோட்டப்பயிர்களில் என்னென்ன காபி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோஸ் தோட்டப்பயிர்களில் என்னென்ன காபி தேயிலை கேரட் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் ரப்பர் கூட ஒரு வகையான தோட்டப்பயிர் தான் ஆகியவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன அப்படின்னு தைலமரம் தைலமரங்கிறது வந்து யூக்லிட்டஸ் மரம் பார்த்துருக்கியா பாரு அதை நம்ம பகுதியில் கூட இருக்கும் தைலமரம் வளர்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிகமான மரம் என்ன மரம் வளர்க்கப்படுகிறது தைலமரம் நீலகிரி அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்க இல்லையா அடுத்தது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது நீலகிரி மாவட்டத்தில் என்ன தொழிற்சாலைகள் அதிகமாக காணப்படும் தேயிலை தொழிற்சாலை டீ ஃபேக்ட்ரி போனேன்னா நீ போய்ப்பார் புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலமரம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியனவும் இங்கு உள்ளன நீலகிரியில் காணப்படக்கூடிய தொழிற்சாலைகள்ல என்னென்ன தேயிலை தொழிற்சாலைகள் அப்புறம் புகைப்பட சுருள் ஃபிலிம் போட்டெடுப்பாங்க இல்லையா ரோலு அந்த காலத்துலலாம் கேமராக்கு அந்த ஃபிலிம் போட்டேன்னா தான் ரோல் போட்டேன்னா தான் அந்த கேமரா ஒர்க் ஆகும் அது அந்த தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை எங்கே தான் இருக்குது நீலகிரியில் தான் இருக்குது அப்படிங்கிறோம் துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகியவும் எங்கு உள்ளது நீலகிரியில் உள்ளது நீலகிரியில் காணப்படக்கூடிய தொழிற்சாலைகள் என்னென்ன என்னென்ன தொழிலெலாம் நடைபெறுது தேயிலை எடுக்கும் தொழிற்சாலை புகைப்பட சுருள் தயாரிக்கும் தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தைலம் எண்ணெய் தொழிற்சாலை ஆகிய தொழிற்சாலைகள் எங்கே இருக்குது கோவை மாவட்டத்தில் இருக்குது சரி அடுத்தது பாருங்கள் கோவை சாரி நீலகிரி மாவட்டத்தில் தான் இந்த தொழிற்சாலை இருக்குது தேயிலை தொழிற்சாலை புகைப்பட சுருள் தொழிற்சாலை அப்புறம் துப்பாக்கி வெடி மருந்து தொழிற்சாலை தைலை எண்ணெய் தொழிற்சாலை இதெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் தான் இந்த தொழிலெலாம் நடைபெறுது இந்த தொழிற்சாலைகள்லாம் இருக்குது அப்படின்னு சரி அடுத்தது கோவை மாவட்டத்தில் என்னெல்லாம் நடைபெற்றுச்சுன்னு பார்க்கலாமா கோயம்புத்தூரில் பார்க்கலாம் கோயம்புத்தூர் என்னும் பெயரே கோய
கோயம்புத்தூர் என்று மருவி வழங்கப்பட்டு வருகிறது. இம்மாவட்டத்தில் நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. கோவை மாவட்டத்தில் என்னெல்லாம் பயிரிடப்படுகின்றன? நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. கோவை மாவட்டத்தில் பயிரிடப்படும் பொருட்கள்ல என்னென்னப்பா? நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை பெருமளவில் பயிரிடப்படுகின்றன. அப்படின்னு பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் இம்மாவட்டத்தில் நிறைந்துள்ளன. கோவை மாவட்டத்தில் காணப்படும் தொழிற்சாலைகள்ல என்னென்னப்பா? பஞ்சாலைகள், நிறைய பஞ்சு மில்லெல்லாம் இருக்கும் இல்லையா, தறியெல்லாம் இங்கே தான் அதிகமாக காணப்படுது. அப்போ பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்லாம் எங்கே தான் இருக்குது? கோவை மாவட்டத்தில் தான் இருக்குது. கோவை மாவட்டத்தில் பயிராகும் பயிரிடப்படுவது என்னென்ன? நெல், வாழை, கரும்பு, காய்கறிகள், பூக்கள் போன்றவை கோவை மாவட்டத்தில் பயிரிடப்படும் பயிர்கள், உற்பத்தி செய்யப்படும் பயிர்கள் ஆகும். சரி, கோவை மாவட்டத்தில் என்னென்ன தொழிற்சாலைகள்லாம் இருக்குது? பஞ்சாலைகள், நூற்பாலைகள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள்லாம் எங்கே இருக்குது? கோவை மாவட்டத்தில் தான் இருக்குது. சரி, அடுத்தது திண்டுக்கல்ல என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?